சூர்யா மற்றும் ஜோதிகா அவங்க பசங்க தியா மற்றும் தேவோட ஹையர் எஜுகேஷனுக்காக சென்னையிலேருந்து ஷிஃப்ட் ஆன விஷயம் நம்மளில் பலருக்கும் தெரிஞ்சிருக்கும் அவங்க மும்பை போனது பல சர்ச்சைகளை ஏற்படுத்தினால் சூர்யாவும் ஜோதிகாவும் பும்பையில் நல்லாவே செட்டில் ஆகிட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஜோதிகாவும் இப்போ பாலிவுட்டில் மூவிஸ்ல நடிக்க தொடங்கிட்டாங்க சூர்யாவும் கங்குவா மூவி ரிலீஸ்க்காக வெயிட் இருக்காரு மேலும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்திலும் நடிச்சுட்டு இருக்காரு இப்படி அம்மா அப்பா இருக்க அவங்க மகள் தியா மற்றும் மகன் தேவ் ஸ்டடிஸ்ல கவனம் செலுத்திட்டு வராங்க படிப்புல மட்டும் இல்லாமல் வகையில் தேவ் சமீபத்தில் கராத்தில் பிளாக் பெல்ட் வாங்கியிருந்தாரு பிரியா மற்றும் ஜோதிகாவோட மகளான தியா ஃபிலிம் மேக்கிங்கில் ஒரு புது சாதனையை படைச்சிருக்காங்க லீடிங் லைட் தி அன்டோல்டு ஸ்டோரிஸ் ஆஃப் உமன்ஸ் பிகை தி சீன்ஸ்னு ஒரு டாக்குமெண்ட்ரி மூவிய தியா எடுத்திருக்காங்க ஏத்தல்வே தியா பிரியங்கா சிங் லீனா கங்குதேன்னு இந்த சீஃப் லைட் டெக்னீஷியன்ஸ் அவங்க ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க தியா இந்த சின்ன வயசுலயே ஒரு டாக்குமெண்ட்ரி ரொம்ப அழகா கையாண்டிருக்காங்கன்னு தான் சொல்லணும் ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும் இந்த டாக்குமெண்ட்ரிய கேஃபர்னு அழைக்கப்படுற சீஃப் லைட் டெக்னீஷியன்ஸ் பத்தினா ஆவணப்படும் பாலிவுட் இண்டஸ்ட்ரியில ஒரு பொண்ணா இந்த பொறுப்புல இருக்கிறது மேலும் அவங்க சந்திக்கிற பிரச்சனைகள் அவங்க அனுபவம் இதெல்லாம் இந்த டாக்குமெண்ட்ரியில பேசப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட பதிமூணு நிமிஷம் இந்த டாக்குமெண்ட்ரி ரன் ஆகுது திரிகோலா இன்டர்நேஷனல் பிலிம் ஃபேர் அவார்ட்ஸ் இந்த டாக்குமெண்ட்ரிக்கு ரெண்டு விருதுகளை கொடுத்து தியாவை பெருமைப்படுத்தியிருக்காங்க ஒன்னு பெஸ்ட் ஸ்கிரீன் ரைட்டர் இன்னொன்னு பெஸ்ட் ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட் பிலிம் ரெண்டு அவார்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிகாவும் மகள் விருது வாங்கின போட்டோவை ஷேர் பண்ணி என்டர்டைன்மெண்ட் மெண்ட் இண்டஸ்ட்ரியில பீமல் கேஃபர் சந்திக்கிற பாகுபாட பத்தி நீ எடுத்த இந்த ஸ்டூடெண்ட் டாக்குமெண்ட் ரொம்பவே பெருமைப்படுறேன் இதை பின் தொடர இந்த பிரச்சனைய வெளிச்சத்துக்கு கொண்டு வந்ததுக்கு நன்றி அப்படியே ஜோதிகாவும் அவள் தியாவோட இந்த டாக்குமெண்ட்ஸை பத்தி ரொம்ப இமோஷனலா சொல்லியிருக்காங்க